குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூக்கான ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் அதில் செகண்ட் பேப்பர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் பேப்பர் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பரோட மார்க் வச்சு நம்ம லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் மார்க் வெறும் குவாலிஃபைங் மார்க் தான். அதுவும் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஒரு 40 மேலே எடுத்திருந்தீங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து 50க்கு மேலே தான் எடுத்திருந்தீங்க. 40 ரேஞ்சில் கூட யாருமே இல்லை. கிராமர் பார்ட் இருக்கிறதால 20 மார்க் அதில் ஈஸியாக வந்துடுது. அப்போ என்னாலும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் 40 மார்க் எடுத்தால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா, அந்த செகண்ட் பேப்பரில் எடுத்த மார்க் மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை, பேப்பர் ஒன், டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. இதோட லிஸ்ட் உங்களுக்கு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க யார் யார் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டெஸ்ட் 1னோட டாப் மார்க் வந்து 69. இல்லை, டெஸ்ட் 2வோட டாப் மார்க் வந்து 71.5. சரி, ஓகே, இது இருக்கட்டும். இப்போது இந்த டெஸ்ட்டு எழுதுகிறப்போ உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாக வச்சா 300 மார்க் வச்சா எழுத மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் 100 மார்க் வச்சோம். ஓகேங்களா? அந்த 100 மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாச்சு, ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லியாச்சு, எக்ஸ்டர்னலாக சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? எந்தெந்த பார்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் திரும்ப ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், 3 மார்க்கில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும், 8 மார்க்கில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும், 15 மார்க்கில் கேட்டால் எப்படி பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்தோம். அது எல்லாமே பார்த்துட்டுமே நீங்கள் வந்து மார்க் இவ்வளோ தான் எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் 300 மார்க் வந்து 3 மணி நேரத்தில் எழுதணும். அப்போ 1 மணி நேரம் 100 மார்க் டெஸ்ட்டு 1 மணி நேரத்தில் முடிக்கணும். பட் ஆனால் எல்லாருமே ஒருத்தர் கூட கரெக்டாக 1 ஹவரில் முடிக்கல. எல்லாருமே 1.5 hours, 1.5. ஓகேங்களா? 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் முடிச்சிருக்கீங்க. ஓகே, சரி, ஓகே, ஃபஸ்ட் டெஸ்ட்டு அந்த மாதிரி டைம் ஆகும்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெட்டீரியல் கொஸ்டின் கொடுத்தாச்சு, கொஸ்டினும் கொடுத்தாச்சு, மெட்டீரியல்ஸும் கொடுத்தாச்சு, கிளாஸில் டிஸ்கஷனும் வந்தாச்சு, எப்படி எழுதுறோன்னு சொல்லியாச்சு. அப்படி சொல்லியுமே இத்தனை பேர் வந்து 50 கீழே எடுத்திருக்கீங்க பாருங்கள். ஓகேங்களா? 60% ஆஃப் மார்க் எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 60 மார்க்குக்கு மேலே எடுத்துக்கணும். ஓகேங்களா? 60 மார்க்காச்சு எல்லா டெஸ்ட்லேயும் 60% மேலேயாச்சும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதில் இதுக்குள்ளே வரீங்க. டாப்பராக வரணும்னா நீங்கள் அரௌண்ட் 70 ரேஞ்சில் எடுக்கணும். ஓகேங்களா? 70% சொல்கிறேன். அந்த ரேஞ்சில் எடுத்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? குரூப் டூ அந்த இன்டர்வியூ போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் கொஸ்டின் கொடுத்து எல்லாம் பண்ணியே இவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? பாருங்கள், 47-44 மார்க்லாம் எடுத்துங்க. ஓகேங்களா? அந்த 60 மார்க் கீழே எடுத்தவங்க எல்லாருமே வந்து ரீடெஸ்ட் தான் எழுதணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதால ஓகே, எல்லா ஃப்ரெஷர்ஸ்ன்றதால பாதி பேர் ஃப்ரெஷர்ஸ்ன்றதால இது நோ இப்போது அலோவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வர டெஸ்ட் எல்லாமே நீங்கள் இந்த ஒரு 60%, ஓகேங்களா, 60% கீழே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீடெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் கொடுத்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுன்றதுக்காக தான் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஸ்டின் கொடுக்குறோம் முன்னாடி. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரெஷராக இருப்பீங்க, எப்படி கொஸ்டின் வரும் அந்த அதுவே தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர். அதனால தான் ஃபஸ்ட்டு நிறைய பேருமே என்கிட்ட இப்போ இண்டிவிஜுவலாக சொன்னாங்க, ஏன் சார் கொஸ்டின் கொடுக்குறீங்க, அந்த கொஸ்டின் கொடுத்தா எங்களுக்கு அதை மட்டும் தான் படிக்கணும்னு தோணுது, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை படிக்கணும்னு தோணலை, புக்கை பார்க்கணும்னு தோணலன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் பரவாயில்லன்னு எதுக்கு கொடுத்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேருங்க கொஸ்டின் எப்படி வரும் என்ன பண்ணணும் அதுவுமே தெரியாமல் இருக்குங்க. உங்களுக்கு மாடல் பேப்பரும் காமிச்சு எப்படி எழுதணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லா பண்ணியுமே இவ்வளோ கன்வீனாக இருக்குங்க. அப்போது நமக்கு ரியல் எக்ஸாம்ஸில் எந்த கொஸ்டின் வரப்போதுன்னு தெரியல. ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கூட வரும், 1-2 கொஸ்டின். ஓகேங்களா? அதை பார்த்து நிறைய பேர் பயன்படவும் செய்வாங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த மாதிரி எங்கேருந்து வேணால் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? டைமும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதுறீங்க, அங்கே டைமும் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்துக்க முடியாது. அண்ட் வந்து அவ்வளோ கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும், எக்ஸாம் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நீங்கள் எப்படி எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ப்ரீம்ஸ்க்கு படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லணும், நான் லாஸ்ட் 2 வருஷமாக வந்து எக்ஸாம் வராமல் அதை மட்டும் தானே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தீங்க. ஜஸ்ட் டக்கு டக்குன்னு லாங்குவேஜ் ரிவிஷன் பண்ணிட்டு மேக்ஸ் கொஞ்சம் டெய்லி ஒரு 1 hour இல்லை 1 hour போட்டு பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு மெயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம். அதில் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் அது போயிடலாம், அடுத்து வெளில போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? 150-160 ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் இப்போ எதாவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் இப்போ இதுவே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் எழுதுகிறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அதில் இருக்க டிஃபிகல்ட்டி லெவல். ஓகேங்களா? எப்படி ப்ரிலிம்ஸ் மாதிரி கிடையாது, ப்ரிலிம்ஸ்லாம் ஜஸ்ட் உட்காந்து படித்தா போதும், இது அப்படி கிடையாது. ப்ரெசன்டேஷன் பார்க்கணும், டைமிங் முடிக்கணும், கண்டென்ட் பார்க்கணும், மூணுமே முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுறோம், 60% கீழே எடுத்தவங்கள. இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டெல்லாம் வந்து யாரெல்லாம் 60% கீழே எடுக்கிறீங்களோ அவங்களாம் திரும்ப ரீடெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் வித் ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் சரியில்லைனாலும் திரும்ப ரீடெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதுவும் அது ஒரு 36-37 மார்க் எடுத்துருங்க. கொஸ்டின் பேப்பரை எல்லாம் கொடுத்து கையில் மெட்டீரியல்ஸை கொடுத்து
எழுத சொல்கிறதுக்கே இது. உங்களை இந்த மார்க் எடுத்துருங்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப பின்னாடி இருக்குங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பார்த்துக்கோங்க, இதோட லிஸ்ட்டை நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், யார் இருந்தால் லேங்க்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட், இந்த மார்க் டெஸ்ட் சொல்லியிருப்போம் நம்ம, சாரி ரிவிஷன் டெஸ்ட். இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் போஸ்ட்டில். இதில் பாருங்கள், இப்போ இந்த 4வது டெஸ்ட் இப்போ ஆல்ரெடி இப்போ முடிச்சிட்டிங்க. இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது 2 டெஸ்ட், 3வது டெஸ்ட் இந்த சண்டே எழுந்துருங்க. உங்களை 4th டெஸ்ட் முடித்தோடனே 5th டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாப் 3 வராங்க ஓகேங்களா, 1, 2, 3 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 பேர் வரவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான இயர் புக் ஓகேங்களா, தமிழ் மொழினா ஹிந்து இயர் புக்கும் ஓகே, தமிழ் மொழினா ஹிந்து இயர் புக்கு, இங்கிலீஷ் மொழினா உங்களுக்கு அந்த இந்தியா 2020 இல்லை மனோரமா புக் ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ், ஃபஸ்ட்டு 3 மார்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த புக்கு உங்களுக்கு உங்களை போஸ்ட் பண்ணிவிடும் ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா படிங்க சரிங்களா. இந்த ஷெடியூலில் கொஞ்சம் அப்டேஷன் இருக்குது ஓகேங்களா, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது இந்த ஒர்க் ஷீட்டில். இப்போ பேப்பர் 1 கூட இது குவாலிஃபைங் மேப் மார்க்ன்றதால அந்த டெஸ்ட்டில் நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணலை, ப்ரிலிம்ஸ் வரல ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பேப்பர் வரும். ஜஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். இங்கே 5th டெஸ்ட் பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட், ஃபஸ்ட் டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட், அதில் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் தெரியுமா. அதில் வந்து நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு இருக்கும் ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து அந்த 100 மார்க்கில் 40 மார்க் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அந்த பேப்பரும் நீங்கள் எழுதுறோம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு. இந்த சாதா டெஸ்ட்டில் இந்த வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த ஷெடியூல் அப்டேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் முக்கியமான அப்டேட். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா கொஸ்டின் கொடுத்து மெட்டீரியல் கையில் இருக்கிறப்பவே கையில் இருக்க கண்டென்ட்டுக்கே நமக்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் போஸ்டிங் வாங்கினா 60% மேலே வாங்கினா தான் மார்க் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு 60% மேலே எடுத்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் எப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 60% மேலே வைங்க. அண்ட் அடுத்த டெஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் 60% கீழே மார்க் எடுக்கிறாங்க உங்களை திரும்ப ரீடெஸ்ட் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்கும், எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் ஃபீல் பண்ணாங்கங்களா, ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதால தான் அலோவ் பண்ணிருப்போம் சரிங்களா. சரி ஓகே, தேங்க்யூ, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். கீப் ப்ரிப்பேரிங், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.